வணக்கம் டியர் கிரிப்டி ஃபார் யுவர்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் தலையை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அது ஜடேஜா தோனிக்கிட்ட கேப்டன்சியை கொடுத்தது வச்சு தான். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வருஷம் ஜடேஜாவை கேப்டனாக அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா வந்து நல்லா கேப்டன் பண்ணார் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். மோசமான கேப்டன்சின்லாம் சொல்ல மாட்டேன், பட் தோனி அளவுக்கு பண்ண முடியாது அது யாருனாலையுமே. அதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் வரிசையாக தோல்விகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. டக்குன்னு வந்து ஜடேஜா வந்து கேப்டனை தூக்கி, அந்த கேப்டன்சி பதவியை தூக்கி வந்து தோனி கிட்ட கொடுத்துட்டு, நான் வந்து பிளேயரா விளையாட போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அறிவிச்சுட்டு போயிட்டாரு. இதை பத்தி பேசிய தோனி என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து போன வருஷமே சொல்லிட்டேன், நீ தான் வந்து அடுத்த வருஷத்துல இருந்து கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர்னால வந்து அந்த ஆல்ரவுண்டர் அதுக்கப்புறம் வந்து அந்த கேப்டன்சி இதை வந்து சரியா வந்து சமாளிக்க முடியல. ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே அவரோட பணியை வந்து மற்றவங்க வந்து பண்ண முடியாது. அது அவரோட டியூட்டி அப்படின்னா அது அவர் தான் பண்ணி ஆகணும். வெறும் டாஸ் போடுறதுக்கு மட்டும் இல்லை கேப்டன், அதுக்கு மேல ஒன்னு இருக்கு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கல. சோ அதனால வந்து என்னட்ட வந்து அவர் வந்து கொடுத்துட்டாரு, மத்தபடி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து தோனி வந்து அறிவிச்சிருந்தாரு. ஓகே, அந்த அன்னைக்கு போஸ்ட் மேட்ச்ல வந்து சொல்லியிருந்தாரு. இதுக்கு இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இர்ஃபான் பதான் கொஞ்சம் ஒரு விஷயங்களை வச்சு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரும் முன்னாள் சிஎஸ்கே வீரர் தாங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ சப்போஸ் நீங்க ஒருவேளை ஜடேஜாவுக்கு போன வருஷமே நீ அடுத்த வருஷத்துல இருந்து கேப்டன் அப்படின்னு சொல்லிட்ட அப்படின்னா, கண்டிப்பா ஐபிஎல் ஆக்ஷன்ல அவரோட பங்கு வந்து இருந்திருக்கணும். அப்படி என்ன பண்ணார் அவரோட பங்குக்கு, அவர் எதுவுமே ஐபிஎல் ஆக்ஷன்ல தலையிடல. நீங்களே ஒரு டீமை எடுத்து இதை லீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கொடுக்கிறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. தோனியை விட அதிக தொகை கொடுத்து நீங்க அவரை தக்க வச்சிங்க, அது எல்லாமே வந்து ஓகே தான். ஆனா இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால திருப்பி வந்து ஒரு ப்ரெஷர்ல கேப்டன்சியை வந்து நீங்க எப்படி கொடுக்க வைக்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. பட் இது ஜடேஜாவா தான் கேப்டன்சியை கொடுத்துருக்காரு, யாருமே கொடுக்கலாம் வைக்க சொல்லல. இருந்தாலுமே இர்ஃபான் பதான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ருத்ராஜ் கேக்வாட் கூட தான் பலமுறை சொதப்பிட்டு இருக்காரு. ஆனா நீங்க கண்டினியூஸா அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அப்படி இருக்கையில எதுக்கு ஜடேஜாவோட விஷயத்துல வந்து அவசரப்படுறீங்க? அவருக்கு இதுதான் முதல் கேப்டன்சி அனுபவம், இதுக்கப்புறம் அவர் வந்து நல்லா பண்ணி தான் வருவாரு. பட் அதுக்குள்ள நீங்க கேப்டனை மாத்தினது வந்து எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறது தெரியலங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இவரோட கேள்வியில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, போன வருஷமே கேப்டன் அப்படின்னு அறிவிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஐபிஎல் ஆக்ஷன்ல அவரோட பங்கு கேட்டிருக்கணும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மேபி கேட்டிருக்கலாங்க, நமக்கு எதெல்லாம் தெரியல. நமக்கு வந்து வீடியோஸ் அதெல்லாம் பாக்குறப்ப தோனி தான் வந்து இது மாதிரி ஐபிஎல் ஆக்ஷன் இந்த இதுல வந்து ஒரு இது பண்ணி வச்சுட்டு போனாரு. ஓகே, மேபி ஜடேஜா கூட வீடியோ கால்ல பேசியிருக்கலாம், நமக்கு என்னன்னு தெரியல. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஜடேஜாவா எடுத்த முடிவு தான், ஏன்னா வேர்ல்டு கப் வருது அப்படிங்கிறதுனால அவரா எடுத்த முடிவு தானே தவிர இது யாருமே வற்புறுத்தலாம் இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாவே வந்து தெரியுது. பட் இர்ஃபான் பதான் இப்படி சொல்லியிருக்காரு, மேபி உங்களுக்கு ஏதாவது வேற வேற விஷயங்கள் தோணலாம், இல்ல இர்ஃபான் பதான் சொன்னதை வச்சு உங்களுக்கு கருத்துக்கள் இருக்கலாம். அண்ட் மறக்காம வந்து அது என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் பை ஃப்ரம் திஸ் விஜய் மணி, லவ் யூ ஆல்.